சு தமிழ்ச்செல்வியின் கற்றாழை நாவல் நூல் அறிமுகம். அப்பன் சண்முகம் பெரும் குடிகாரன். அம்மா பாக்கியம் அப்பன் ஸ்தானத்தில் இருந்து குடும்பத்தை நிலைநிறுத்த போராடும் பாட்டாளி. இந்த சண்முகம் பாக்கியத்தின் இரண்டாவது பெண்தான் கற்பகநாதர் குலத்து மணிமேகலை. மணிமேகலைக்கு மூத்தவள் பூரணம். மணிமேகலையின் படிப்பை கெடுத்தவள். மணிமேகலைக்கு இளையவள் வளர்மதி. கடைசி வரை மணிமேகலைக்கு துணையாய் நிற்பவள். மணிமேகலையின் அப்பன் சண்முகம் சாராயக்கடையில் செய்து கொடுத்த சத்தியத்திற்காக வாடியக்காட்டு முனியப்பன் மகன் செல்வராசுவுக்கு மணிமேகலையை கல்யாணம் செய்து கொடுக்கிறான். மணிமேகலையின் மகாபுருஷன் செல்வராசு எப்படிப்பட்டவன் என்றால், குடிகாரன், சூதாட்டக்காரன், திருட்டு புத்தி உள்ளவன், பெண்களை தொடுப்பு தேடி அலைபவன். ஒரு நாள் வீடி வாங்கி வைக்காமல் வேலைக்கு போனதற்காக மணிமேகலையின் காலை தடுக்கி விடுகிறான் செல்வராசு. வாயும் வயிறுமாய் இருக்கும் மணிமேகலை தடுமாறி விழும்போது வயிறு நிலைப்படியில் அழுந்து கர்ப்பம் கலைகிறது. இரண்டாவதாக தரிக்கும் கர்ப்பம் குழந்தையாக பிறந்து டெட்டனஸ் வந்து இறந்து போகிறது. மூன்றாவதாக தரிக்கும் கர்ப்பம்தான் கலா எனும் குழந்தையாக பிறக்கிறது. வாடியக்காட்டு ஆம்பள பொம்பள போக்கு சரியில்லை என்று நினைக்கும் மணிமேகலையும் கலாவை கற்பகநாதர் குலத்தில் இருக்கும் அம்மாவின் வீட்டில் வளர்க்கிறாள். ஐந்தாவது வரை பாட்டி வீட்டில் தங்கி படிக்கும் கலாவை அதற்கு பின் தங்கை வளர்மதி வாழ்க்கை பட்டு போகும் கும்பகோணத்தில் 12வது வரை படிக்க வைக்கிறாள். குடும்பத்துக்காக மாடாய் உழைத்து ஓடாய் மணிமேகலை தேய்ந்து கொண்டிருக்கையில் தென்னந்தோப்பில் தேங்காய் திருடி மாட்டிக்கொள்ளும் செல்வராசு பஞ்சாயத்து நடக்கும் போது ஒன் பாத்ரூம் போகிற சாக்கில் ஊரை விட்டே ஓடிப்போய் மல்லிப்பட்டினத்தில் இந்திரா என்ற பெண்ணோடு குடும்பம் நடத்துகிறான். மணிமேகலையின் மாமனார் மாமியாரும் இறந்து போகிறார்கள். அவள் தனிக்கட்டையாகிறாள். வாடியக்காட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு வயிற்றுப்பாட்டுக்காக அவள் வாழ்க்கையோடு போராடுகிறாள். நடவு வேலைக்கு போகிறாள், கார் நெல் விதைத்து பார்க்கிறாள், கருவக்காடு வெட்டும் வேலைக்கும் போகிறாள். இதற்கிடையில் மல்லிப்பட்டினத்தில் இந்திராவை தொடுப்பாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் செல்வராசு கர்ப்பமாக இருக்கும் இந்திராவை பார்த்து கொண்டு துணையாக இருக்க வேண்டும் என்று மணிமேகலை அழைக்கிறான். வர மறுக்கும் மணிமேகலையை அடித்து துவம்சம் செய்துவிட்டு போகிறான். கலா வாடியக்காட்டுக்கு வந்து போவது எப்போதாவதுதான் என்றாலும் அந்த இடைப்பட்ட நாட்களில் அவளுக்கு பிரசிடென்ட் சந்திரசேகரன் மகன் குமாரை பிடித்து போய்விடுகிறது. இதனால் கலாவை வாடியக்காட்டிலும் வைத்துக் கொள்ள முடியாமல், கலாவுக்கு பிளஸ் டூ படிப்பு முடிந்து அதற்கு பின் வளர்மதியின் வீட்டிலும் வைத்துக் கொள்ள முடியாமல் தடுமாறும் மணிமேகலைக்கு தங்கை வளர்மதியே கலாவை வேதாரண்யம் குருகுலத்தில் சேர்த்து விடுவோம் என்று யோசனை சொல்கிறாள். இந்த யோசனையோடு கலாவை அழைத்து கொண்டு வாடியக்காட்டுக்கு வரும் மணிமேகலைக்கு அங்கும் ஒரு சோதனை காத்திருக்கிறது. இந்திராவை அழைத்து கொண்டு வாடியக்காட்டுக்கே வந்து விடுகிறான் செல்வராசு. அதற்கு மேலும் வாடியக்காட்டில் இருக்க பிடிக்காமல் கற்பகநாதர் குலத்துக்கு போகும் மணிமேகலையையும் கலாவையும் அங்கு வந்து பார்க்கும் வளர்மதி அவர்களை திருப்பூருக்கு அழைத்து கொண்டு வேலைக்கு சேர்த்து விடுகிறாள். திருப்பூரில் வேலை பார்த்து சம்பாதித்து தன் மகளுக்கு நல்ல வாழ்வை அமைத்து கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறாள் மணிமேகலை. அப்படியெல்லாம் நடக்க விட்டுவிடுமா விதி? கலா விருப்பப்பட்டபடியே வாடியக்காட்டு பிரசிடென்ட் மகன் குமாரோடு அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்தை ஏற்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் நடத்தி முடித்துவிட்டு திருப்பூருக்கே வரும் மணிமேகலை அங்கு தன்னை போல் நிராதரவாய் நிற்கும் பெண்களோடு சேர்ந்து ஒரு வீட்டை வாங்கி கம்யூனாக குடியிருக்கிறார்கள். எஞ்சிய வாழ்வை இப்படியே உழைத்து ஓட்டிவிட வேண்டும் என்று நினைக்கும் மணிமேகலையின் முன், நானும் அம்மா கூடையே இருந்துடலாம்னு வந்துட்டேன் என்று எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படும் குமாரோடு வாழ முடியாமல் நரம்பு போல மெலிந்து வயிற்றை தள்ளி கொண்டு வந்து நிற்கிறாள் கலா. கற்றாழை செடி இருக்கும் இடத்துக்கு தகுந்தார் போல தன்னை தகவமைத்துக் கொள்வதைப் போல மணிமேகலை பிறந்த இடமான கற்பகநாதர் குலத்திலும் புகுந்த இடமான வாடியக்காட்டிலும் அதற்கு பின் வாழ வழி தேடிச் செல்லும் திருப்பூரிலும் தன்னை தகவமைத்துக் கொள்கிறாள். எந்த இடத்தில் அவள் இருந்தாலும் மணிமேகலையின் உழைப்பு மட்டும் குறைவதில்லை, அவளது துயரங்களுக்கும் குறைவில்லை.